வந்து ஆல்ரெடி ஓபன் பண்ணி பார்த்தோம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் இதுதான் எனக்கு வந்து என் அம்மாவும் அப்பாவும் gift பண்ணது wedding anniversaryக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் फ्रेंड्स வெல்கம் டு ஷக்கீஸ் vlog இன்னைக்கு இந்த vlogல நான் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து unboxing பண்ணப் போறேன் இது வந்து அம்மா வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி இருந்தாங்க அது கூட எனக்கும் ஒரு சர்ப்ரைஸ் gift கொடுத்திருந்தாங்க wedding anniversaryக்காக ஒரு சர்ப்ரைஸ் gift ஒன்னு பண்ணிருக்காங்க அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அது எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு unboxing பண்ணி காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம என்ன ப்ராடக்ட்னு பார்க்கலாம் இது வந்து இப்ப Flipkartல ஆர்டர் பண்ணிருக்கு இது ஓபன் பண்ணி பார்க்கலாம் இது என்ன ப்ராடக்ட்னு இது வந்து ஆல்ரெடி ஓபன் பண்ணி பார்த்தோம் இப்போ அன்பாக்சிங் காக மறுபடியும் வச்சிருக்கிறது அதனால தான் பேக்கிங் ஓபன்ல இருக்கு பட்டர்ஃப்ளை குக்கர் அம்மா வந்து வீட்ல வந்து குக்கர் போயிடுச்சுன்றதுக்காக ஒரு குக்கர் வாங்கலாம்னு இது பண்ணிருந்தாங்க சரி எல்லாமே அலுமினியம்ல தான் இதுவரைக்கும் குக்கர் வாங்கிருந்தாங்க இனிமே வாங்குறது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வாங்கலாம்ன்றதுக்காக இந்த குக்கர் வந்து ஆர்டர் பண்ணிருக்காங்க பட்டர்ஃப்ளை இது வந்து பட்டர்ஃப்ளை கர்வ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிரஷர் குக்கர் இது வந்து 5.5 லிட்டர் குக்கர் இது எப்படி இருக்குன்றத நான் இப்போ ஓபன் பண்ணி காட்டுறேன் குக்கருக்கு அதுக்கு அப்புறம் வந்து இது உள்ள வந்து அந்த பெல் எல்லாம் வச்சிருக்காங்க அதுக்கு அப்புறம் இதுல இந்த குக்கரோட விசில் வச்சிருக்காங்க மத்தபடி வேற எதுவும் உள்ள இல்ல பேக்கிங் நல்லா பேக்கிங்ல தான் வந்திருக்கு குக்கர் நல்லா வெயிட்டா இருக்கு சூப்பரா இருக்கு குக்கர் பார்க்கிறதுக்கு நல்ல கிளாசியா இருக்கு இது வந்து இன்டக்ஷன் பேஸ் நீங்க இனிமே வாங்குறது கூட நீங்க இந்த மாதிரி பாத்தே வாங்களா இன்டக்ஷன் பேஸ் ஸ்டவ்ல வைக்கிறது ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகற மாதிரி வாங்குனா நமக்கு எப்பவுமே யூஸ் ஆகும் அது குக்கர் ஓபன் பண்ணி பார்த்தறலாம் எப்படி இருக்கு உள்ள எப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்கு நல்லா weight நல்லா இருக்கு இது 5.5 லிட்டர் குக்கர் இது இது நல்லா அடி கனமா இருக்கிறதுனால வந்து சீக்கிரமா அடி பிடிக்காது இதுல குக்கிங்கும் சீக்கிரமா முடிஞ்சிரும் ஈக்குவலா வந்து உங்களுக்கு குக்கிங் பண்றப்போ ஈக்குவலா வேகும் எல்லாமே அதனால வந்து குக்கிங்கும் சீக்கிரம் முடியும் கேஸும் நமக்கு சேவ் ஆகும் இது வந்து 5.5 லிட்டர்னா இப்போ நீங்க வந்து ஒரு பிரியாணி செய்றீங்கனா ஒரு 1/2 கிலோ அரிசி போட்டு 1/2 கிலோ சிக்கன் போட்டு 1 கிலோ அந்த மாதிரி அளவுல செய்யலாம் கரெக்டா இருக்கும் இது ஒரு 6 to 7 மெம்பர்ஸ்க்கு இந்த சாப்பாடு வைக்கலாம் நான் இது ஃபுல்லா ரிவ்யூ பார்த்தேன் இது அம்மா ஆர்டர் பண்ணும்போது ரிவ்யூ பார்த்ததுல வந்து எல்லாரும் நல்ல கமெண்ட்ஸ் தான் போட்டுருந்தாங்க இல்ல எனக்கு என்னன்னா வந்து புடி கொஞ்சம் வந்து சின்னதா இருக்க மாதிரி இருக்கு எனக்கு புடி கொஞ்சம் லெந்தா இருந்தாக்கா நல்லா இருந்திருக்கும் இன்னும் மத்தபடி இதுல வந்து வேற எதுவுமே குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல சூப்பரா இருக்கு இந்த இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சிலிகான் ரப்பர் இது சிலிகான் ரப்பர்ல கொடுத்துருக்காங்க நான் இதெல்லாம் பிளாக் கலர்ல தான் நான் இந்த ரப்பர் பாத்திருக்கேன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி கலர்ல பாக்குறேன் நல்லா இருக்கு இதுவுமே நல்லா இருக்கு இது க்ளோஸ் பண்றப்ப மட்டும் வந்து இந்த நடுவுல இந்த ஒரு பிரஸ் கொடுத்து நீங்க க்ளோஸ் பண்ணாதான் கொஞ்சம் க்ளோஸ் ஆகும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அதுக்கப்புறம் பழக பழக வந்து ஈஸி ஆயிடும் இந்த ஹேண்டில் போடுறது நீங்க அப்படியே க்ளோஸ் பண்ணீங்களா க்ளோஸ் ஆகாது நடுவுல ஒரு பிரஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ண மாதிரி தான் இது நல்லா க்ளோஸ் ஆகும் நீங்க வந்து அலுமினியம்ல வந்து யூஸ் பண்றத விட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல யூஸ் பண்றது ரொம்ப நல்லது இனிமே வாங்கணும்னா வந்து பட்டர்ஃப்ளை இது வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் இது நல்லா இருக்கு பாக்குறதுக்கும் நல்லா இருக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 5.5 லிட்டர் இப்போ இதோட MRP ரேட் பார்க்கலாம் இதோட MRP ரேட் பாத்தீங்கன்னா 3395 இது ஆஃபர் பிரைஸ்ல போட்டிருந்தான் வாங்குனோம் இப்போ Flipkartல Flipkartல இதோட ஆஃபர் பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1899க்கு நாங்க வாங்கி இருக்கோம் இத இதுக்கு வந்து 5 இயர்ஸ் வாரண்டி தராங்க இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இப்போ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு சீரியல் டிஸ்பென்சர் இது வந்து கண்டெய்னர்னு சொல்லலாம் இது 4 செக்ஷன் கண்டெய்னர்னு சொல்லலாம் இதுதான் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் இது இது வந்து ஆஃபர்ல போட்டிருந்தான் ஃபர்ஸ்ட் மூணு தான் வந்து ஆர்டர் பண்ணலாம்னு பார்த்தோம் இது வந்து சரி ஓகே நல்லா இருக்கு அப்படின்றதுனால ஆஃபர்ல போட்டிருந்தான்றதுனால நாங்க காம்போ ஆஃபர்லயே வந்து இதை ஆர்டர் பண்ணிட்டோம் இதோட எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 996 கண்டெய்னர்ஸ் இருக்கு ஆனா நான் வாங்கின ரேட் வந்து 599க்கு வாங்கியிருக்காங்க இது உள்ள அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல இது மூணு டப்பா மட்டும் இருக்கு மொத்தம் வந்து 6 கண்டெய்னர்ஸ் இருக்கு இது மொத்தமாவே சேர்த்து 599 தான் ஆர்டர் பண்ணிருந்தாங்க ஆனா இதோட டோட்டல் MRP வந்து 999 போட்டிருந்தாங்க சரி எல்லாம் ஆஃபர்ல போட்டிருந்தாங்க நல்லா வேல்யூ ஃபார் மணியும் இது நல்லா இருக்கு நல்லா திக்காவும் இருக்கு பிளாஸ்டிக் ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக் இது இது நல்லா யூஸ்ஃபுல் ஆகும் நான் வந்து எதுக்கு வாங்கினேன்னா வந்து
ஒரே நேரத்துல நாலு பொருளையும் தனித்தனியா எடுக்கிறது பதில் ஒரே நேரத்துல எடுத்துக்கலாம்ன்றதுக்காக இந்த மாதிரி பருப்பு ஐட்டம் எல்லாம் கொட்டி வச்சுக்கலாம். இந்த கடலைப்பருப்பு, சிறுபருப்பு, உளுத்தம் பருப்பு அந்த மாதிரி எல்லா பருப்பு ஐட்டமையும் ஒரே டப்பால கொட்டி வச்சுக்கிட்டா இன்னும் யூஸ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக. இது பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு கொட்டி வச்சுட்டு இந்த மாதிரி கொட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒன்னு மட்டும் தான் வரும், நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க, இந்த ஃபோர் செக்ஷன்ஸ் இருக்கு. நீங்க எது வேணாலும் கொட்டிக்கலாம். நீங்க என்னென்ன யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எது வேணுமோ கொட்டிக்கலாம். நீங்க வேர்க்கடலை, உடச்ச கடலை அந்த மாதிரி கூட கொட்டிக்கலாம், இல்ல கார்னு அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொட்டிக்கலாம். இது மொத்தம் வந்து கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 2000 ml கெப்பாசிட்டி. ஒவ்வொன்றுத்துலயும் வந்து 1.5 kg பிடிக்கும். நீங்க அப்படி யூஸ் பண்ண வேண்டாம், எனக்கு வந்து மூணா இருந்தா போதும் அந்த மாதிரி நினைச்சீங்கன்னா நீங்க ஈஸியா இதை வந்து கழட்டிட்டு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, செக்ஷன் டிவைடர் தான் இது. நீங்க ஈஸியா கழட்டிட்டு மாட்டுறதுக்கும் ஈஸியா இருக்கும். மாதிரி எல்லாத்தையும் கூட நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். பாருங்க, வாஷ் பண்றதுக்கும் இது ஈஸி. அதே மாதிரி வந்து இத நம்ம செட் பண்றதுக்கும் ஈஸி தான் இது. இந்த மாதிரி மாட்டிக்கோங்க. அதே மாதிரி வந்து நீங்க ரெண்டா யூஸ் பண்ணா கூட இப்படி கூட வச்சு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்ல 3 டிவைடர் வேணும், ஒரு சைடு வந்து உங்களுக்கு 1 kg மாதிரி யூஸ் பண்ணிட்டு இந்த ரெண்டு சைடு வந்து 1.5 kg கொட்டி வச்சுக்க எனக்கு போதும் அப்படின்னா நீங்க ஒரு டிவைடர் மட்டும் எடுத்துட்டு இன்னொரு டிவைடர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸி. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் இருக்கிறதுலே வந்ததுலயே. பாருங்க, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனா ஒண்ணு என்னன்னா, நீங்க இது மூட போது மட்டும் வந்து இதை நீங்க ஃபுல்லா ஓபன் பண்ணிட்டு இப்படி மூடுறீங்கன்னா வந்து கொஞ்சம் பார்த்து மூடிக்கோங்க. ஒரு இதை ஓபன் பண்ணி வச்சுட்டு நீங்க க்ளோஸ் பண்ணி பாருங்க. கரெக்டா இந்த ஒரு டிவைடர்ல வரா மாதிரி க்ளோஸ் பண்ணுங்க. நான் இப்ப க்ளோஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. க்ளோஸ் பண்ணிட்டு செக் பண்ணிக்கோங்க, இது ஃபுல்லா க்ளோஸ்டா இருக்கா மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இல்ல கொஞ்சம் ஹோல் இருந்ததுன்னா கூட நம்மளுக்கு வந்து அதுல இருந்து இது மிக்ஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. மத்தபடி இது வந்து நம்ம கரெக்டா யூஸ் பண்ணோம்னா சூப்பரா இருக்கும் இந்த ப்ராடக்ட். இந்த க்ளோஸ் பண்ணும்போது மட்டும் ஒரு இதை ஓபன் பண்ணி வச்சுட்டு நீங்க க்ளோஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லா க்ளோஸ்டா இருக்கா இல்ல அந்த சைட்ல இருந்து இந்த கேப் கொஞ்சம் தெரியுதான்னு உங்களுக்கு தெரியும். இந்த மூடியும் பாருங்க, சூப்பரா இருக்கு. நல்லா ஸ்டர்டியா இருக்கு இந்த பிளாஸ்டிக். இது ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்ன்றதுனால நீங்க நம்பி யூஸ் பண்ணலாம். பாருங்க, எல்லாமே நல்லா டைட்டா இருக்கு, ஏர் டைட் கண்டெய்னர் மாதிரி இருக்கு. இது எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாமே வந்து நீங்க அசம்பிள் பண்ணிக்கலாம். கலந்துருச்சு, இது உடையோன்ற பயமே வேண்டாம். இது சூப்பரா இருந்தது, அதனாலதான் இது ஆர்டர் பண்ணது. சரி, மூணு ஆர்டர் பண்றதுக்கு பதில் வந்து மூணை விட இந்த 6 காம்போ வந்து ரேட்டும் கொஞ்சம் கம்மியா இருந்தது, அதனாலதான் இது ஆர்டர் பண்ணியிருக்கோம். சரி, நான் மூணு அம்மா மூணு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு அதனால இந்த மாதிரி 6 கண்டெய்னர்ஸ் ஆர்டர் பண்ணிட்டோம். அவ்வளவுதான் இந்த ப்ராடக்ட் பத்தி, அவ்வளவுதான். இப்ப நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பத்தி பாத்துடலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இந்த ஆப்ரான். இதுல வந்து மொத்தம் 3 ஆப்ரான் இருக்கு. இந்த ஆப்ரானோட ரேட் வந்து 299 ஆஃபர்ல வாங்கியிருக்கோம். பட் இதோட ஒரிஜினல் பிரைஸ் எம்ஆர்பி பிரைஸ் வந்து 499 போட்டிருந்தாங்க. அம்மா வாங்கியிருந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து ஆஃபர்ல வாங்கின ப்ராடக்ட்ஸ், நல்லா ஆஃபர் போட்டிருந்தாங்க. எல்லாமே வேல்யூ ஃபார் மணின்னு தான் நான் சொல்லுவேன். வெளியே வந்து காட்டன், இங்க வந்து உங்களுக்கு ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க, பாக்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா இதுல வச்சுக்கலாம். பின்னாடி வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. பாத்திரம் கழுவும் போது உங்களுக்கு வந்து காட்டனா இருந்தா உங்களுக்கு ஃபுல்லா உள்ளவும் ஈரமாயிடும், அதுக்கு நமக்கு ஆப்ரானே தேவையில்லை. அதனால இது வந்து வெளியே காட்டன், உள்ள பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. வந்து உள்ள தண்ணி படாம இருக்கும் நம்மளுக்கு. வெளியே காட்டன் கொடுத்துருக்கோதோட ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க வந்து பாத்திரம் கழுவும் போது அதுல இருந்து ஃபோர்ஸா கழுவும் போது அதுல இருந்து தெரிக்கிற தண்ணி எல்லாம் வந்து கீழே எங்கேயும் கொட்டாம இல்ல சிந்தாம வேற எங்கேயுமே படாம இந்த காட்டன் அப்சார்ப் பண்ணிக்கும். பின்னாடி வந்து இதுல நம்மளுக்கு வந்து தண்ணி உள்ள படாமலையும் இருக்கும். நான் என்கிட்ட ஒன்று இருக்கு, அது வந்து ஃபுல் பிளாஸ்டிக், அது நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது பாத்திரம் கழுவும் போது என்ன ஆகும்னா அதில் தண்ணி பட்டுப்பட்டு கீழே ஃபுல்லாக தண்ணி ஆகிடும், நான் நிற்கிற இடம்லாம் தண்ணி ஆகிடும். ஆனால் அதுவுமே சூப்பராக இருக்கும். நம்ம வந்து ஃபோர்ஸாக தண்ணி போட்டு கழுவாமல் இருந்தாக்கா அது ஓகே தான். நீங்கள் இப்போ ஃபோர்ஸாக தண்ணி வச்சு பாத்திரம்லாம் கழுவுவீங்கன்னா நீங்கள் வந்து காட்டன் போடுறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இது மூணுமே நல்லா தான் இருக்கு. குவாலிட்டி மூணு கலர்ஸ் இருக்கு. இது மூணு கலர் இருக்கு. இந்த ஆப்ரான் வந்து வீட்டுல எப்படி தைக்கலாம்ன்றத நான் ஒரு வீடியோவாவே நான் போடுறேன். வீட்லயே நம்ம எப்படி ஆப்ரான் ஸ்டிச் பண்ணலாம்ன்றத நான் ஒரு வீடியோவா போடுறேன். அவ்வளவுதான் இந்த ஆப்ரான் பத்தி, அவ்வளவுதான். இப்ப நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம பாத்துடலாம். இதுதான் நான் சொன்ன அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஐட்டம். இது வந்து என்ன பாத்தீங்கன்னா பட்டர்ஃபிளை ராபிட்
3 burner glass top stove. This is எனக்கு வந்து என் அம்மாவும் அப்பாவும் gift பண்ணது wedding anniversaryக்கு. எனக்கு இப்போ August 16 2020 வந்து என்னோட marriage போச்சு. நான் YouTube ஸ்டார்ட் பண்ண மறுநாள் இருக்கும். எனக்கே தெரியாது எனக்கு தெரியாம இது வந்து ஆர்டர் பண்ணிருந்தாங்க. அதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க எனக்கு இது வந்ததுக்கு அப்புறம் தான் marriage gift னு சொன்னாங்க. நல்லா இருந்தது. நான் பார்த்தா ஆல்ரெடி ஓபன் பண்ணி பாத்துறோம். ஏனா வந்து ஏதாவது டேமேஜ் இருந்ததுனா வந்து உடனே ரிட்டர்ன் கொடுக்கலாம்ன்றதுக்காக பட் சூப்பரா இருந்தது. நான் இப்போ உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன். இதான் அந்த கிளாஸ் டாப் ஸ்டப்பர். சூப்பரா இருக்கு. நல்லா கிளாஸியா இருக்கு. மேல பாக்குறதுக்கு நல்லா ஸ்டர்டியாகவும் இருக்குது. இது வந்து இந்த சப்போர்ட் பேன் வந்து நல்லா இதுவாக இருக்குது. ரொம்ப ஆடாமல் கொள்ளாமல் இது நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிது. இல்லைன்னா ஒரு சிலரில் வந்து ரொம்ப ஆடும். நம்மளுக்கு தாத்திர வைக்கும் போது கூட ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இது நல்லா ஆடாமல் கொள்ளாமல் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. அதே மாதிரி இந்த வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பில் ட்ரேவும் நல்லாயிருக்கு. இதில் க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். என்ன ஒன்று எனக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி தெரியுதுன்னா இதில் வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பில் ட்ரே ஒன்று தந்திருந்தா இது நல்லா இருந்திருக்கும். இன்னும் நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருந்திருக்கும். ஆனால் இந்த இது இந்த மாடலில் வந்து அது மட்டும் இல்லை, மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. இது வந்து கிராஸ் பர்னர், 3-pin பர்னர். இது ஹை ஃப்ளேம் பர்னர், இது ஸ்லோ ஃப்ளேம் பர்னர், இது மீடியம் ஃப்ளேம் பர்னர். இந்த நாபும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. இங்கே வந்து அவங்களே இது பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் சிம்மு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுவுமே கூட கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி இது பண்ணணும். இது நல்லா இருக்கு. இதுவும் இங்கே வந்து காஷன்ஸ் போட்டிருக்காங்க. நார்மலாகவே சொல்லுவாங்க ரொம்ப ஹீட்டாக வந்து சமைச்சிட்டு அந்த கரண்டி ஸ்பூன் எல்லாம் வந்து இந்த கிளாஸ் டாப் மேலே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம வந்து இந்த மாதிரி ரொம்ப ஹீட் இது பண்ணாமல் அதே மாதிரி சமைச்சு முடித்த உடனே ஹீட்டில் வந்து நம்ம துடைக்காமல் கொஞ்ச நேரம் அதை ஆற விட்டு தொடச்சோன்னா நம்மளுக்கு இது லைஃப் நல்லா வரும். இதுக்கு வந்து 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. டஃப் அண்ட் கிளாஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இதில் காஷனில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா இது என்னதான் டஃப் அண்ட் கிளாஸாக இருந்தால் நல்லா ஸ்ட்ராங்கான கிளாஸாக இருந்தால் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப வந்து வெயிட்டான பொருளை தூக்கி போடக்கூடாது. நம்ம நார்மலாக வெயிட்டான பொருள் தூக்கி போட போகிறது கிடையாது. இருந்தாலும் வந்து அவங்களோட இதுக்கு அவங்க காஷன் கொடுத்துக்கிறாங்க. இது நல்லா ஸ்ட்ராங்கான கிளாஸ் தான் இது. இருந்தாலும் ரொம்ப வெயிட்டாக தூக்கி சமைச்ச உடனே இது மேலே கொஞ்ச நேரம் சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிறது அந்த மாதிரிலாம் வைக்காமல் சூடாக ஏதோ கரண்டி வந்து சமைச்சிட்டே இருக்கும் போது இது வைக்காமல் அதுக்கு பதில் ஸ்பூன் ரெஸ்ட் வச்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஹீட்டாக இருக்கும் போது தொடக்காமல் கொஞ்ச நேரம் கேப் விட்டு அதுக்கப்புறம் தொடச்சிங்கன்னா இதோட லைஃப் வந்து நல்லா வரும். இந்த கிளாஸும் வந்து நல்லாயிருக்கும். மெயின்டைன் பண்ணுறதை அப்படியே விடாமல் நம்ம வந்து அப்போ சமையல் முடித்தோம் குக்கிங் முடித்தோன்னு அப்பப்போ வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டா இதோட கிளாஸோட அந்த கிளாசினஸும் லைஃப் லாங் நம்மளுக்கு இருக்கும். ஸோட பிரேக்கேஜ்க்கு மட்டும் அவங்க வாரண்டி கவர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் போட்டிருக்காங்க இந்த காஷன்ஸில். நீங்கள் வந்து இது வாங்கும் போது ஒரு தடவை இந்த காஷன்ஸ் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நாசில் வந்து இந்த பின்னாடி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டவோட நாசில் வந்து இது கொடுத்துருக்காங்க. இங்கே இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஸ்ட்ரைட் பைப்ஸ் தான் இது ரெண்டுத்துக்கும் கொடுத்துருக்காங்க. மீடியம் ஃப்ளேமுக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் ஸ்ட்ரைட் பைப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த லோ ஃப்ளேமுக்கு மட்டும் வந்து ஒரு கர்வ் மாதிரி வந்து ஒரு பைப் கொடுத்துருக்காங்க. இது நான் வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணேன். எனக்கு பைப் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வாங்கினா நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு கேஸ் வந்து அந்த பர்னரில் சீக்கிரமாக அடுப்பு வராமல் இருக்கும் அப்படின்னு நான் வந்து பார்த்தேன். ஒரு டிப் ஒன்று பார்த்தேன். இந்த மாதிரி கர்வ் இருக்கிறதுனால இது கொஞ்சம் போயிட்டு இப்படி வர்றதுனால அந்த கேஸில் வந்து அடப்பு வரும்னு சொல்லி சொன்னாங்க. ஸ்ட்ரைட் பைப்ஸுன்றது ஃப்ளோ சீக்கிரமாக வரும், நம்மளுக்கு வந்து ஃப்ளேமும் வந்து சீக்கிரமாக வரும், கேஸ் வந்து சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் பார்த்தேன். இதுதான் அது. மற்ற ரெண்டுமே வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. இது மட்டும் ஒரு கர்வ் தான். இது ரொம்ப வந்து இதுவாகாது, ஒரே சின்ன கர்வ் தான். அதனால் ரொம்ப எடுக்காது. நம்ம மேக்ஸிமம் பெரிய பர்னர் மீடியம் பர்னர் மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். லோ பர்னர் வந்து எப்பயா தான் யூஸ் பண்ணுவோம். இது இதோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா மூணு பர்னர் இருக்கிறதுனால வேலை சீக்கிரமா முடியும். இதோட ஃபயர் வந்து ப்ளூ ஃபிளேம் தான் சொன்னாங்க. ப்ளூ ஃபிளேம்ல வர்றதுனால நம்மளுக்கு வந்து குக்கிங் சீக்கிரமா முடியும், கேஸும் சேவ் பண்ணலாம் போட்டிருந்தாங்க. அதுல எனக்கு தெரிஞ்சு இப்போ வாங்கி நான் ரிவ்யூ பார்த்த வரைக்கும் வந்து இந்த ப்ராடக்ட் நல்லா தான் இருந்தது.
இதுதான் எனக்கு என் அம்மா அப்பா கொடுத்த மேரேஜ் சர்ப்ரைஸ் கிஃப்ட். அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்ஸும் பார்த்துருப்பீங்க. இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆல் இன்ட்ரோ ஆப்ஷன் கொடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்ல மீட் பண்ணலாம்.